வணக்கம். இன்னைக்கு வந்து 14 மே 2020, டைம் வந்து 9:30. இன்னைக்கு நம்ம 19200 புட் ஆப்ஷன், 19200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செல் ஒண்டி போட்டிருக்கோம். புட் ஆப்ஷன் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள செல் வந்திருக்கு போல, ரோபோல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நெஸ்ட்ல பார்த்துக்குவோம். நெஸ்ட்லேயும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸிக்யூட் ஆன ரேட் பார்த்தீங்கன்னா 104 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 2 லாட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு 104லேருந்து. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 71 ரூபா இருக்கு. அதாவது ஹாலோயரோ மார்க் வந்து ரொம்ப லோவில் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, வேறு வழியில் 105 ரூபா அந்த ரேஞ்சில் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 2 லாட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை, ஆக்சுவலாக நம்ம செல் ஒன்லி போட்டதுனால. ஸோ புட்டு மட்டும்தான் வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் ஷார்ட் எடுத்திருக்கு. இப்போது ரீசெண்டாக கால் ஆப்ஷனும் ஷார்ட் எடுத்து நமக்கு இப்போது கால் ஆப்ஷனும் ஷார்ட்டில் இருக்குது, புட் ஆப்ஷனும் ஷார்ட்டில் இருக்குது. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 920 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 10:26 ஆகுது. பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருக்கு. தற்போது நிலவரத்தில் எம்டிஎம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. திரும்ப வந்து இந்த செல்லு டச் ஆனதுனால நமக்கு ஆப்ஷன் வந்து செல் எடுத்திருக்கு. இப்போ காலும் 2 லாட் ஷார்ட்டில் இருக்குது, புட்டும் 2 லாட் ஷார்ட்டில் இருக்குது. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றுமே இல்லை, சுத்தமாக வந்து சைட்வேஸில் இருக்குது. காலும் வந்து அப்படியே கீழே தான் இருக்குது, புட்டும் கீழே தான் இருக்குது, ரெண்டுமே ரைட்டிங்கில் இருக்குது. சுத்தமாக பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் சுத்தமாக கிடையாது. இப்போ எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா மைனஸில் இருக்குது. ரெண்டுமே ஷார்ட் இருக்கிறதுனால 1300 ரூபா மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால மேபி ஏதாவது ஒன்று வந்து ஜீரோ ஆகலாம் கண்டிப்பாக. இதர் காலர் புட்டு ஏதாவது ஒன்று ஜீரோ ஆகலாம். ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி லாபம் வந்தால் தான் உண்டு. ஏன்னா மூமெண்ட் சுத்தமாக இல்லை மார்க்கெட்டில், அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள், பார்க்கலாம். நேரம் வந்து 12:50 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மூமெண்ட் சுத்தமாக இல்லை மார்க்கெட்டில். ஏன்னா மேலே கீழே மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. இப்போ காலும் வந்து புட்டும் ரெண்டுமே வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1250 ரூபா 1100 ரூபா கிட்டே வந்து எம்டிஎம் வந்து மைனஸ் தான் இருக்குது. ஒன்றும் மார்க்கெட்டில் மூமெண்ட்ஸ் கிடையாது, சுத்தமாக இல்லை. ஸோ இந்த பொசிஷன் நான் இப்போ எல்லாமே கட் பண்ணிடுறேன். எல்லா பொசிஷனுமே கட் பண்ணிடுறேன். 1250 ரூபா இன்றைக்கி மைனஸில் இருக்குது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.